வணக்கம். வெள்ளூர் மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு ஒரு புதுசாக நம்ம ஒரு ஐட்டம் செய்யலாம். இது பேர் வந்து கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்க. இது தஞ்சாவூர் கும்பகோணத்துலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரோட் சைட் கடையில், ஹோட்டல்ஸில், எல்லா இடத்துலையும் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நம்ம சாப்பிடலாம். இப்போ நான் செய்கிறேங்க. இதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு. நான் ஒரு கொஞ்சம் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஊரடெல்லாம் போடல, இப்போ தான் கழுவுனேங்க. அதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸிங்க, 10-15 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் நீட்டாக வைக்க போடணும், 2 வெங்காயம் 5 வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது க்ரீனாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு 1-2 ஸ்பூன் பொட்டுக்கடல, 1 ஸ்பூன் கெசகசா, இஞ்சி பூண்டு சின்ன துண்டு, இஞ்சி ஒரு 4 பல் பூண்டு தான் எடுத்திருக்கேன், 4 முந்திரி, தாளிக்க பட்டை லவங்கம், இது அரைக்கிறதுக்கு போட போகிற சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய், இதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. இப்போது நம்ம ரெசிபி செய்ய போகலாங்களா? எடுத்த ஒரு கொஞ்சம் பருப்பு பார்த்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, குழம்புக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் பருப்புன்னு வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் தோல் சீவி போட்டிருக்கேன். இதை நம்ம பொடியாக அரைஞ்சி போட வேண்டாம், ஏன்னா உருளைக்கிழங்கு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணணும். அதனால தான் நான் முழுசாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா பருப்பு கொஞ்சம் குழைய வேகட்டும். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி. ரொம்ப ஈஸிங்க, பைத்தம் பருப்பில் நம்மலாம் பிளெயினாக நான் குருமா வச்சுருக்கேன், பட் இந்த மாதிரி வைக்கிறது கும்பகோணம் ஸ்டைலுங்க. இந்த பாருங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ கடாயில் நான் என்ன பண்ண போகிறேன், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். நான் எடுத்த இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், ஏன்னா பைத்தம் பருப்பும் ஸ்வீட்டு, உருளைக்கிழங்கும் ஸ்வீட்டு. ஸோ பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க, வெடிக்காது. நான் ஒரு 6, நான் எடுத்துருக்கிறதுக்கு 6-7 பச்சை மிளகா 2 உடச்சி போட்டுட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, 4 பல் பூண்டு, வதக்காமல் அரைக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வதக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும், இது வதங்கினா போதுங்க. அதிலே நான் எடுத்தேன் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன். ஒரு 3/4 டீயில் வச்சு செய்யுங்க. எடுத்த பொட்டுக்கடல, கெசகசா, முந்திரி எல்லாத்தையும் போட்டுட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், போதும். இந்த கடாய் சூட்லேயே அது வதங்கிடும். நான் எடுத்த தேங்காய், இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா நைஸாக அரைக்கணுங்க, அவ்வளோதான். பருப்பு உருளைக்கிழங்கு வெந்துன்னு இருக்கு, வதக்கி எடுத்தது ஆறின்னு இருக்குங்க. அதுக்குள்ளார நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காயட்டும். அதில் ஒரு பட்டை, பெரிய பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி போட்டேன். ஒரு 3 லவங்கம் போட்டிருக்கேன், 1 பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காயம் வந்து உப்புமாவுக்கு நம்ம எப்படி லைட்டாக வதக்கும், ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த வதக்கிட்டேன். கொஞ்சம் தீ குறைச்சி செஞ்சுங்க, அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் சாஃப்டாகும். ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் உப்பு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போது நான் எடுத்த 1 தக்காளி, ரொம்ப இதுக்கு தக்காளி வேண்டாம். சில பேர் தக்காளி இல்லாமல் செய்வாங்க, ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட் எனக்கு இன்னும் கம்மியாக தெரியுது. தக்காளி போட்டிங்கன்னா அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கு. நான் போட்ட தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்ச அந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா, தேங்காய், கெசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம், இதை எல்லாமே தீயை குறைச்சி செய்யணும். ஒரு 2 நிமிஷம் அப்படி துவைக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருந்தேன், இப்போ இதில் வெந்த பருப்பு போட போகிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், திக்காக இருக்குது, கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகிடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடப்போம். போட்டேன், இப்போது உருளைக்கிழங்கு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன், கடையில் ஸ்மாஷ் பண்ணி அதையும் இதில் போட்டேன்.
எல்லாம் போட்டு ஒட்டுக்கா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் இது நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி வேணாம் ரொம்ப திக்கும் வேண்டாம் ஐயோ வாசனையே வீட்டை தூக்குதுங்க செம டேஸ்டா இருக்கும் இது தேங்காய் பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டதனால உங்களுக்கு குவாண்டிட்டி ஆகும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே இறக்க வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு முடிஞ்சது லைட்டாக கொத்தமல்லி தூவிடுங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி ஆப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்போத்தா சாரி சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் இருங்க பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான் பண்ணியிருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வாரத்தில் 2-3 ரெசிபிஸ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்க செஞ்சு சாப்பிடுவீங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி